இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை வடிச்சுட்டு உணர்த்திட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த அரிசியை ஊற வச்சதை வந்து முக்கால்வாசி அரிசியை வந்து நான் அதிரச மாவுக்கு எடுத்துக்கிறேன். அதனால் அந்த அதை வந்து சளிக்க வேண்டியதில்லை. அதிரசத்துக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்னு இருக்கும், அதனால் இதை நான் சளிக்காமையே எடுத்துக்கிறேன். அடுத்த கொஞ்சோண்டு இருக்கிறத வந்து ஒரு கால்வாசி அரிசி வச்சுருக்கேன். அது வந்து இனிப்பு சீடைக்கு, அதை அரைச்சிட்டு நல்லா சளிச்சிக்கலாம். நம்ம உளுந்த பருப்பு இந்த அளவுக்கு வறுத்து இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை நைஸாக அரைச்ச மாவை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது சூடேறி மாவு லேசாக துண்டோம், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு அதை சளிச்சுக்கணும் மறுபடியும். ஏன்னா சீடை செய்கிறப்ப பார்த்து செய்யணும், அதுக்காக நம்ம அதை சளிச்சுக்கலாம். ஒரு முடியோ தூசியோ எது இருந்தாலும் வெடிக்கும், அதனால் லேசாக வறுத்துட்டு சளிச்சுக்கோ. நல்லா போதும், ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தால் போதும். மாவு வந்து அப்படி தள்ளி போகும் சட்டியில் ஒட்டாமல், அந்தளவுக்கு வறுத்தால் போதும். இப்போ இதை நல்லா சளிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோ. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மாவு வந்து இப்படி போட்டால் பருவேன் பெரிய பெரிய அப்படி வரணும் பாருங்கள். போட்ட அவங்களை தான் இப்போ இதை நல்லா சமைச்சேன் பாருங்கள். எவ்வளோ கப்பி வந்துருக்குன்னு இதை எடுத்து வேறு இதில் வந்திருக்காது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி சளிக்காமல் அப்படியே அரைச்சி எடுத்த மாவை நான் வந்து அதிரசத்துக்கு பாவு காய்ச்சி இதை ஊற்றிக்கிறேன். இது வந்து இப்போ ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த அரிசி. இதுக்கு வந்து நான் ஒரு 300 கிராம் வெல்லம் போடுறேன். ஒரு கிலோவுக்கு 3/4 கிலோ போடணும். அப்போ இதுக்கு வந்து ஒரு 350 கிராம் ஒரு உருண்டை இருக்குது, அதை அப்படியே ஊற்றணும். அதை இதில் சேர்த்துட்டு பாவு காய்ச்சி ஊற்றணும். அதனால் ஒரு உருண்டை வெல்லம் இருக்குது. இது வந்து 350 கிராம் இருக்கும், அதனால் இதை நான் தட்டி இப்போ பாகு காய்ச்சி எடுத்துக்கோ. தட்டி போட்டேன், இப்போ அதை காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நல்லா கரைஞ்சி வைப்பேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். நான் சுகர் போட்டு நுழுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காயை, அதனால் அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் போட்டு பார்த்தாலே தெரியும். கரையாமல் அப்படியே இருக்கு பாருங்கள்.
அவ்வளோதான். இதுதான் பதம், அது கரையாமல் அவ்வளோதான். இப்போ எடுத்து ஊற்றிடலாம் மாவுடை. இது ஒன்றும் இருக்காது, துளசி இருந்தாலும் வெளித்தட்டிக்கிறோம். நல்லா கிளறிக்கணும், கட்டி இல்லாமல் கிளறிட்டு எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கே செய்யலாம், கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கே மாவு அரைச்சிட்டு வந்து அன்றைக்கே செய்வேன். முறுக்கு சீடாக எல்லாமே இப்போ உங்களுக்காக முன்னால் ரெண்டு நாள் முன்னால் செஞ்சுக்கப்பறேன். ஒரு கிலோ அரைச்சிட்டு வந்தால் அதுலேயே அதிரசம், முறுக்கு சீடை, இனிப்பு சீடை இதை செய்வோம். அவ்வளோதான். எத்தனோட ஆயிடுச்சு பாருங்க மாவு, எவ்வளோ இருந்தது. ஒரு 20 அதிரசம் வரும், அவ்வளோதான் வரும். நல்லா கலக்கிட்டு அவ்வளோதான். போட்டுருவோம் பாருங்க, எப்படி இருக்குல்ல. அப்படியே தட்டி போடலாம். வந்து இப்போ மூடி வச்சுட்டு போடுறப்ப எடுக்கும். வாங்க, இப்போ வறுத்து சளிச்ச மாவில் 2 கப்பு ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் இருக்கும். இதை வந்து கார சீடைக்கு வச்சுட்டு, இது வந்து இனிப்பு சீடைக்கு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் காய்ச்சி போட்டுக்கும். கப்பில் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ லேசாக காய்ச்சி அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இது கரைஞ்சா போதும். இதெல்லாம் இதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை எள் அதில் போட்டுக்கிறேன். மாவில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதில் போட்டுட்டு வடிகட்டிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாவு ஊற்றுறப்ப கொஞ்சம் இழுக்கும். கரையிட்டும் வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து 1 மூடி தேங்காய் எடுத்து திருவிருக்கேன். காரம் சீடைக்கும் உப்பு சீடைக்கும் இந்த இனிப்பு சீடைக்கும் போடுறதுக்கு இதை வந்து லேசாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். வெள்ளம் கரைஞ்சிருச்சு, இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் திருவில் கொஞ்சம் இதில் பச்சையாகவே போட்டுக்கிறேன். உப்பு சீடைக்கு வந்து அதை வறுத்துட்டு பல்ஸில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம்.
உருட்டி வச்சுட்டேன், அப்படியே இருக்கட்டும். இப்போ உப்பு சீடைக்கு வந்து இந்த பல்ஸில் போட்டுவிடு தேங்காயை லேசாக வறுத்துட்டு போட்டுக்கணும். லைட்டாக தண்ணியை லேசாக இளம் சூடாக வச்சுக்குவோம். உப்பு சீடப்பை செய்கிறதுக்கு ரொம்ப சூடக்கூடாது, வெதுவெதுன்னு இருக்கணும் தண்ணி, அந்தளவுக்கு தொட்டாக சூடு தாங்குகிற மாதிரி அந்தளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். சூடாகிடுச்சு, எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ரெண்டு ஜீரகத்தை அப்படியே கையில் நல்லா கசக்கி விட்டு அதில் போட்டுக்குவோம். போட்டு வெள்ளை எள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, தேங்காய் துருவி வறுத்து எடுத்ததை ஒரு ரெண்டு ஸ்பூன் போடு போதும். போட்டு ஒரு ஸ்பூனு வெண்ணெய் பட்டர் போட்டுக்குவோம். போட்டு அதை வந்து இப்போ நல்லா பிசறி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு கடவுளே கிருஷ்ணா கோவிந்தா வெடிக்காமல் நல்லபடியாக வரணுப்பா, ஆண்டவா வெடிக்காது. லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. வறுத்த மாவுங்கிறனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும், ஆனாலும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. சாரி, உளுந்து மாவு போட மறந்துட்டேன். உளுந்து மாவு வறுத்து அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன். இப்போ மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். உளுந்து மாவு லேட்டாக போட்டனால நல்லா பிசைஞ்சிட்டேன் நான். நீங்களும் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டே போட்டுருங்க. சாரி, நான் மறந்துட்டேன். போட்டுட்டு உளுந்த தனியாக நல்லா வறுத்து பொடி பண்ணி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முறுக்க ஏதாவது செஞ்சால் கூட எடுத்து போட்டுக்கலாம் உடனே. இப்போ நல்லா சாஃப்டாக இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தலை தலைன்னு தண்ணியாக இல்லாமல் இது வந்து ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, சும்மா ரெண்டு விரல்லே உருட்டினா போதும். இப்படி உருட்டிட்டு இப்படி லேசாக இப்படி ஒரு அமுக்கு அமுக்கிக்கோங்க. அமுக்கி போட்டிங்கன்னா அது வெடிக்காது. இந்த மாவு சொல்ல கட்டில் நான் இப்போ இதை போட்டுக்கிறேன். உருட்டி மாவு எடுத்துட்டு சும்மா ஒரே அளவாக, ரொம்ப பெருசாக போடக்கூடாது, அவ்வளோதான். அவ்வளோதான், இது மாதிரி ஒரே அளவாக போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா அழுத்தி உருட்டிடாதீங்க. இப்படி விரலில் வச்சுட்டு இப்படி செஞ்சிங்கன்னா போதும், வெடிப்பு இல்லாமல் இப்படி உருட்டிட்டு லேசாக இந்த இப்படி ஒரு அம் கமுக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். உள்ளங்கையில் வச்சு கூட இப்படி லேசாக தான் உருட்டணும், ஆனால் அழுத்தக்கூடாது, இது லேட்டாகும். இப்படி போடலாம். அவ்வளோதான். இது அப்படியே உணர்ந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இனிப்பு சீடை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி காய விட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இனிப்பு சீடைக்கும் இது மாதிரி ரொம்ப அழுத்தாமல் உருட்டி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இனிப்பு சீடையை போட்டுட்டு அதிரசத்தை போட்டுடலாம், அடுத்தது உப்பு சீடை போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சானே ஒன்று போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு
காஞ்சிருக்கு. ஆனால் சிம்மிலேயே தான் வச்சு நல்லா வேக விடணும், அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து இனிப்பு சீடு தான் இப்போ நான் போடுறேன். கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா. எல்லாத்தையும் போட்டுருவோம். கொதிச்சு நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வேகட்டும் அது வரைக்கும். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோ, ரொம்ப சிம்மில் வைக்காமல் ரொம்ப கையில் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோ. அப்படியே வேகட்டும். நல்லா ஒரு 9-10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வேகட்டும். அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க, அப்புறம் உள்ள மாவாக இருக்கும். பாருங்க எப்படி செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் அமுங்குற மாதிரி தான் இருக்கும், ஆறுச்சுன்னா ஒரு முருநாயிடும். இப்போ வந்து நான் கார சீடை போட்டுக்கிறேன். ஒரு ஒன்று போட்டு பார்க்குறேன், பிடிக்காமல் இருக்கான்னு. பெருமாளை நாராயணா கோவிந்தா. வேகட்டம் நல்லா. வெடிக்கலை நம்ப, எல்லாத்தையும் போடுறேன். இருந்தாலுமே எனக்கு பயமாக தான் இருக்கு. போட்டு எல்லாமே நல்லா செவக்க வேகிற வரைக்கும் ஒரு தடவை திருப்பி விட்டு நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். நுரையெல்லாம் ஃபுல்லாக நல்லா அடங்கணும். அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள் எடுக்கும்போது இது எப்படி சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்க எப்படி ஒரு முறை சத்தம் வந்து அது மாதிரி வெந்த உடனே ஆறின உடனே ஒரு முறை தான் ஆகிடும். இனிப்பு சீடை இது பாருங்கள் உள்ளேயே நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது. அவ்வளோதான் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கலரும் அப்படியே வெள்ளையாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்கு. செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இது மூணு தான் என்னால் செய்ய முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் முறுக்கும் தட்டையும் போட்டு காட்டுறேன். எவ்வளோ அழகாக அந்த எள்ளு வெள்ளையாக சூப்பராக இருப்பாங்க. அதிரசத்தை வந்து இப்போ இது மாதிரி இலையில் எண்ணெய் தடவிட்டு தட்டலாம். எதுக்கு உப்பு சீடையை போட்டு எடுத்துடலான்ட்டு தான் போட்டு இப்போ இதை செய்ய போகிறேன். மாவு எப்படி தலை தலைன்னு அழகாக கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே தட்டுறதுக்கும் அப்படியே ஈஸியாக வரும். லேசாக எண்ணெய் தடவை தொட்டுட்டு தட்டினீங்கன்னா சூப்பராக வரையலாம். அடுப்பு வந்து மீடியமாக எடுத்துக்கோங்க.
பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்க. நானே போடுறதுனால ஒன்று போட்டு ஒன்று எடுத்துட்டுருக்கேன். நல்லா வேண்டும். மாவை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யுங்க, செஞ்சு சாமி கும்பிடுங்க. எனக்கு இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சுது. இன்னும் தட்டை விட முறுக்கெல்லாம் முடிஞ்சால் செஞ்சு காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.